பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதிதமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவே வம்பு. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய ஸ்வஸ்தி தொலைக்காட்சியினுடைய அனைத்து நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். மார்கழி மாதம் புலர்ந்து எல்லோரும் ஆனந்தமாக இறைவனை மனமொழிமைகளால் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல தருணத்தில் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை பற்றி நாம் சிந்திப்பது என்பது சால பொருத்தமானது ஒன்றாகும். இறைவனால் படைக்கப்பட்ட நாம் மனமொழி மெய் என்பவைகளை வைத்துக் கொண்டு இறைவனை வழிபாடு செய்வதற்காக ஆண்டாள் நமக்கு அற்புதமான ஒரு பாமாலை தந்திருக்கின்றாள். அந்த பாமாலை தான் நமக்கு பூமாலை சூடி கொடுத்த சுடற்கொடி. பாமாலை தந்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த ஆன்மா ஈடேற வேண்டும். 30 பாடல்கள், அதனால் தான் முறைவாக இந்த பாடலில் சொல்லியிருப்பாள் சங்க தமிழ் மாலை 30 தப்பாவே இங்கில் பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரைத்தோள் எங்கும் திருவருள் பெற்று இயம்புவாய் என்று அருமையாக முடிப்பார். ஆகவே அற்புதமான திருப்பலை பாடல்கள் எப்படி தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுவினோ நீரிழையீர் என்று. நம்முடைய சைவ சமயத்திலும் இந்து சமயத்திலும் அப்படிதான், சைவ சமயம் கூட சொல்வதை விட இந்து சமயம் என்பது இரண்டு கண்கள் தான் சைவம் வைணவம். யார்களும் அவர்களுக்கெல்லாம் எந்த வித கருத்து வேறுபாடே கிடையாது, எல்லோரும் சமம். அதனால் தான் இன்னைக்கு சரியாக நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அரியும் சிவனும் ஒன்று. இது அறியாத வாயிலே மண்ணு என்று சொல்வார்கள். இதை பற்றி புரியாமல் இருப்பவர்களெல்லாம் ஏதோ குழப்பி கொண்டிருப்பார்களே தவிர எந்தவித குழப்பம் இல்லை. எல்லா கடவுள்களுமே நம்மை அறிவாறு செய்வது தான், நம்மை அறிவார்ந்த சரணாத கருத்துவத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஒரு நல்ல நிலை. அதனால் தான் நீங்கள் பாருங்கள், ஆண்டாளுடைய திருப்பாதி பாடலில் ஒரு ரகசியம் மார்கழி திங்கள் என்று தொடங்கும் ஆண்டாள். அதே மணிவாசக பெருந்தாருடைய திருவம்பாவை பார்த்த என்று சொன்னால் அவர் ஆதியும் அந்தமும் என்று தொடங்கியிருப்பார். அதிலே ஆ மா மா ஆ என்ற ஒரு அருமையான ஒரு தொடர் ஒப்புமையை நீங்கள் பார்க்கலாம். இந்த கருத்துக்களெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இரண்டு கண்கள் எப்படி எது உயர்ந்தது என்று சொல்லாமல் சமம் என்று சொல்வது போல சைவ வைணவங்கள் இரண்டும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு திருநாடு தான் நம்முடைய பாரத தேசம். ஆகவேதான் பாரத தேசத்தை பற்றி பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே ஒரு கவிதையிலே சிறந்த நாடு என்று சொன்னான் மகாகவி பாரதி. ஆகவே மகாகவி பாரதி சொன்ன கற்பனை, இது கற்பனை அல்ல கருத்து குவியல் என்று சொல்ல வேண்டும். இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன, முதல் ஒரு 10 பாடல்களிலே இறைவனுடைய திருவடியை நீ சிந்திக்க வேண்டும். அதற்கடுத்த ஒரு 10 பாடல்களே அவருடைய திருவடியிலே மலரிட்டு வழிபட வேண்டும். அடுத்த ஒரு 10 பாடல்களிலே ஆத்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி 30 பாடல்களை மிக அற்புதமாக பாடியிருப்பாள். ஆகவே முதல் பாடலை நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையே சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோமன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேரி சிங்கன் கதிர்மதியும் போர் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ பணிந்தேலோர் எப்பாவாய் என்று அந்த பாடலானது தொடங்குகிறது. நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை என்று சொன்னவுடனே ஏதோ வாத்தியம் என்று தான் நிறைய பேர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். இதனுடைய உள்ள ரகசிய தத்துவம் என்று சொன்னால், பறை என்று சொன்னால் பரம்பொருளாக இருக்கக்கூடிய பலனை தருவான் என்கின்ற ஒரு அருமைய கத்துவத்தை தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான கருத்து மார்கழி திங்கள். ஆகவே கண்ணையன் பெருமான் மிக அருமையாக சொன்னாராம் பகவத்கீதையிலே, மார்கழியிலே நான் மாதமாக இது மாதத்திலே வந்து மார்கழியாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லி. நீங்கள் யோசித்து பாருங்கள், இது வந்து மகிமை மிக்க மார்கழி மாதம். ஒரு கவிஞர் அழகாக சொன்னார், இது மகிமை மிக்க மார்கழி மாதம். இந்த மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், பாவை கீதத்தை ஓத வேண்டும். ஆகவே அன்பாய் அந்த ஆண்டவனை பணிவோம், ஆகவே நாம் பெறுவோம் ஆன்ம போதத்தை என்று சொன்னார். ஆகவே இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம இந்து சமயத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் சித்திரையிலே ஆரம்பித்தால் சித்ரா பௌர்ணமி, வைகாசி என்று சொன்னால் வைகாசி விசாகம், ஆனி என்று சொன்னால் ஆனி திருமஞ்சனம், ஆடி என்று சொன்னால் ஆடி வெள்ளிகள், ஆவணி என்று சொன்னால் விநாயக சதுர்த்தி, புரட்டாசி என்று சொன்னால் நவராத்திரி, ஐப்பசி என்று சொன்னால் அன்னாபிஷேகம், கார்த்திகை என்று சொன்னால் கார்த்திகையில் இருக்கக்கூடிய தீபம், மார்கழி என்று சொன்னவுடனே திருவாதிரை, தை என்று சொன்னவுடனே பௌர்ணமி இருக்கக்கூடிய தைப்பூசம்,
மாசி என்று சொன்ன உடனே விசேஷமாக மாசி கிருத்திகை, பங்குனி என்று சொன்னால் உத்திரம். ஆகவே 12 மாதங்களுக்கும் ஒரு ஒரு விழாக்களை வைத்து இறைவனை அடைவதற்கான ஒரு பாதையை கழித்தார்கள். இறைவன் நம்மை எப்படியெல்லாம் ஆட்கொள்வான் என்பது தெரியாது. ஆண்டாள் மிக மிக அருமையாக நமக்காக இறங்கி வந்து பூமாதேவியாக இருந்து இறைவனிடத்திலே ரங்கமன்னார் இடத்திலே போந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஆண்டாள் மிக அருமையாக சொன்னால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர். நிறைய பேர்கள் கேட்டார்கள், திருப்பாவை பலமுறை அலசி பார்த்தோமே, அந்த தோழிகளோடு எங்கு சென்றார்கள், என்ன தெய்வத்தை வழிபட்டார்கள், காத்தியாயினி தெய்வம் என்று ஒரு சொல்கிறார்கள். ஆகவே இவர்களை வழிபட்டார்களே, இதனுடைய பலன நல்ல கணவன் அமைய வேண்டும். வாழ்க்கையிலே மனித வாழ்க்கையிலே இல்லறதாம் என்றது, இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த இல்லறத்துக்கு அடித்தடையாக இருப்பது என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் வாய்க்க பெறுதல் வேண்டும். அந்த கண் அவன் என்று சொன்னார்கள், கண் எவ்வளவு முக்கியமானதோ அதேபோல் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கைக்கு கணவன் ஒரு முக்கியம். ஆகவே தான் இந்த ஆண்டாள் மிக அருமையாக எல்லா தோழிலும் அழைத்துச் சென்று நீராட போதுவீர். நீராடுதல் என்று சொன்னே இறைவனுடைய குணக்கடலில் நீராடுதல் என்பது பொருள். நீராட போதுவீர், போதுமினோ நேரடியீர், சீர்வல்கும் ஆய்வாடி செல்வ சிறுமியர்கள். எல்லா ஆயர் கூட்டத்தை எல்லாம் எல்லாரையும் சேர்த்து கொண்டு செல்கிறார் கூர்வேல் கொடுந்துள்ள. ஏன்னா நந்தகோபர் ரொம்ப நல்லவனாம், சாதுவாம், பரம சாதுவாம். ஆனால் இந்த கம்சன் சொன்ன செய்த பிறகு அந்த செயலுக்காக பயந்து எப்பொழுது பார்த்தாலும் கையிலே வேலை தாங்கி கொண்டு எந்த நேரத்திலும் இவருக்கு ஆபத்து வரும் என்று கண்ணனின் பெருமானை கண்ணாக காப்பாற்றினான் கூர்வேல் கொடுந்துள்ளன் நந்தகோபன் குமரன். ஏராந்த கண்ணி யசோதை, ஏக யசோதைக்கு எவ்வளோ அழகான ஒரு பெயரோன்னு சொல்லி அவருடைய கண்ணுக்கு தான் இறைவனுடைய திருவருளுக்கு என்ன சொல்கிறார்கள், கண்ணை காட்டுவார்கள் ஓமையாக, அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லுவார். ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும், எப்படி வானமெல்லாம் இரண்டு மழை பொழுது போல அந்த கண்ணனின் பெருமான் அருள் செய்வதற்காக காத்து கொண்டான் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் பொருள்தான் அந்த நாராயணன். அந்த மேலே இருக்கக்கூடிய பரம்புடைய நாராயணன் நமக்கே பறை தருவான். ஆகவே சைவ வைஷ்ணவத்திலே வந்து சொல்லுகின்ற பொழுது வைணவ சித்தாந்தத்திலே ஐந்தை சொல்வார்கள், பரம், யூகம், விபவம், அந்தர்யாமி, அச்சை என்று சொல்வார்கள். அந்த ஐந்து நிலையே பரம் என்பது பரம்பொருளை சொல்லி பரதேவனாக இருக்கக்கூடிய அந்த வாசுதேவனனை கண்ணனே பெருமானை நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொன்னதாலே இந்த மார்கழி திங்களிலே நாமும் அனுதினமும் அதிகாலை ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு கண்ணனே பெருமானின் கருத்தினை மனதிலே உள்வாங்கி கொண்டு வழிபட்டால் நம் வாழ்வியானது அற்புதமாக துலங்கும் என்பதனை மிக மிக தெளிவுபடுத்தினார் ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.